ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி இயர்னஸ் இன் தமிழ். நான் உங்கள் பிரதீப். நம்ம சேனல் நம்மளுக்கு மேனிங் ஆப்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் புதுசாக வச்சுருக்கேன் இந்த டாப் கார்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்பை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். தென் அது மட்டும் இல்லாமல் காலையில் நம்ம வந்து ஒரு கரண்ட்லேயே ஒர்க்கிங் ஆப்ஸ் வீடியோக்கான அப்டேட் போட்டிருந்தோம். பட் அதுக்கப்புறமா சில ஆப்ஸ்லாம் வந்து ஸ்டாப் ஆக போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து கரெக்டான கரண்ட்லே அப்டேட்ஸ் வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். நம்ம மணி இயர்னஸ் இன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வந்து எந்த ஆப்போட டைப் அப்படின்னு பார்த்திங்கன்னா டாப் ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்திருக்கும். ஸோ அதோட செகண்ட் ஆப் தான் இது. ஓகேங்களா, டாப் கார்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எந்தெந்த ஆப்ஸில் என்னென்ன புதுசாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற ஆப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் தான், ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற ஆப்ஸ் வந்து உங்களுக்கு மணி மேக்கர்ஸ் இன் தமிழில் வந்து ஒர்க்கிங் ஆப்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்டேஜ் இன்சூரன்ஸ் இந்த ஆப்பில் வந்து இன்னும் பேமெண்ட் யாருக்கும் வரல. ஸோ பெண்டிங்கில் இருக்கும் முதல் நாள்லேருந்து இன்றைக்கி வந்து கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க்கை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நியூ ஆப் வந்து புதுசாக ஜஸ்ட் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஆப்புக்கான வீடியோஸ் வந்து நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். ஆப் ரெண்டுக்கான லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி இப்போயே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற ஆப்ஸும் இப்போதைக்கு இது எல்லாமே வந்து ஒர்க்கிங் தான். ஓகேங்களா. ஸோ இந்த ஆப் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, ஸோ இதை வந்து விட்டுருங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. தென் அது போக எப்போ எந்தெந்த ஆப்ஸ் தான் இப்போ ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற, ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கிற இந்த 9 ஆப்ஸும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாளைக்கு மேலே பேமெண்ட்ஸ் வராது, ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கம்பெனிலேருந்து ஒரு மெசேஜ் மாதிரி அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த ஆப்ஸை இதுக்கு மேலே யாரும் யூஸ் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக இந்த 3 ஆப்ஸ்லையும் சிலருக்கு மட்டும் பெண்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம காலையில் வீடியோஸில் வந்து பார்த்துருந்தோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனால் நிறையா பேருக்கு நேற்று வரைக்கும் பேமெண்ட் வந்துருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே பேமெண்ட் வராது. ஸோ இந்த ஆப்ஸ்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. தென் அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஸ்லாம் நம்ம முதலே சொல்லிட்டோம், ஸோ இதெல்லாம் விட்டுடலாம். தென் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் இதெல்லாம் இன்றைக்கெலாம் பேமெண்ட் வரல. ஸோ இந்த ஆப்ஸ்லாம் எல்லாத்தையும் விட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பேமெண்ட் வருது. ஓகேங்களா. நேற்று வந்து சிலருக்கு கொடுத்துருக்காங்க, சிலருக்கு கொடுக்கல. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப கமிஷன்ஸ் வந்து போக தான் அமௌண்ட் வந்து ரிமைனிங் வருது. ஸோ இந்த ஆப் வந்து வேஸ்ட்டு தான். ஸோ இது வந்து யூஸ் பண்ண வேண்டாம். தென் அதுக்கப்புறம் இந்த எஸ்சிஓ ஏஜென்சி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாஸ்க் ஒர்க் ஆகல. டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது கிளிக்கு டாஸ்க்கு இன்ஸ்டால் டாஸ்க்கு இன்றைக்கி மார்னிங்லேருந்து வரல, இம்ப்ரெஷன் மட்டும் தான் கம்ப்ளீட் ஆகுது. அந்த இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கும் மணி வந்து ஆட் ஆக மாட்டேங்குது வேலெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தான். நானும் செக் பண்ணி பார்த்தா அப்படி தான் இருக்குது. கம்பெனியில் சொல்லியாச்சு அவங்க அப்டேட் பண்ணுறேன்டாங்க, பட் இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் அந்த மாதிரி தெரில. ஸோ இந்த ஆப்பையும் இதுக்கு மேலே யூஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் விட்டுருங்க. சப்போஸ் அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தென் ஆட்டோ இன்சூரன்ஸ் இந்த ஆப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று தான் லான்ச் ஆனது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ரிமூவ் இன்னைக்கு காலையில். ஸோ அதனால தான் நம்ம போட்ட வீடியோ கூட டெலிட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆப்பை இதுக்கு மேலே யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா பேமெண்ட் வரது டவுட் தான். ஓகேங்களா. ஸோ நான் அதுக்கு போக இந்த 4 ஆப்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு பேமெண்ட் கொடுத்துட்டு நாளையோட ஸ்டாப் ஆகலாம், இல்லை அப்படின்னா நாளைக்கு நாளானிக்க கூட. ஓகேங்களா. புதன்கிழமை இல்லைன்னா வியாழக்கிழமை கண்டிப்பாக ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதனால் இப்போதைக்கு இது ஒர்க் பண்ண வேண்டாம், பேமெண்ட் பக்கமாக இருக்கிறவங்கிறவங்க மட்டும் ஒரு கேஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஒர்க் பண்ணி தென் வேறு அப்டேட் அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த நியூவாக வந்திருக்க இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டாப் ட்ரெயின்ஸ்னு சொன்ன முடியாது. ஸோ இந்த ஆப்போட பேமெண்ட் ஃப்ரூப்பை நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற முந்திர ஆப்போட பார்த்திங்கன்னா டாப் ட்ரெயின்ஸ். ஸோ இந்த ஆப்பில் வந்து எல்லாரிடமும் 6 ரூபா சொல்லியிருப்போம், நம்ம கரெக்டாக வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. பார்த்திங்கன்னா தெரியும், நேற்று நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்தது இன்றைக்கி ஆஃப்டர் வந்து பேமெண்ட் வந்துருச்சு. ஸோ அதோட செகண்ட் ஆப் தான் இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதை ஓப்பன் பண்ணணும், மெயின் பேஜில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும்னு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். தென் இதில் உங்களோட இமெயில் ஐடி, தென் இதில் வந்து உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர், தென் உங்களுக்கான பாஸ்வேர்ட் நீங்களே கொடுத்துக்கோங்க. ரெஃபர் கோட் 1222 சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுங்க, உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். தென் அதுக்கப்புறமா ஆப் ஓப்பன் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஆப்பில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரிடமும் 5 ரூபா அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ எல்லாரிடமும் இதுக்கு மேலே 5 ரூபா தான். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டாஸ்க் பேஜ் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், டாஸ்க் 1 வந்து நம்ம இருக்கும். ஸோ இதில் தான் டாஸ்க் 1 கம்ப்ளீட் பண்ண முடிச்சோன்னா இங்கே டாஸ்க் 2 சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 7 இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க, கிளிக் எதுவுமே கொடுக்கல. தென் இன்ஸ்டா டவுன்லோட் பார்த்திங்கன்னா 1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த கோ அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் வரும், இதை பேக் பண்ணிக்கோங்க. ஒரு 6 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 6 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் பேக் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த ஒரு இம்ப்ரெஷனுக்கு உங்களுக்கு வந்து 2 பைசா கொடுப்பாங்க. பாருங்கள், சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ரிமைனிங்கில் வந்து 6 தான் இருக்குது, 1 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 7 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த டவுன்லோட் எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்ப்போம். ஜஸ்ட் வெயிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து 7 இம்ப்ரெஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம், ரிமைனிங் வந்து 0 தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த டவுன்லோட் எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்னா இந்த கோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் ஆர்டர் வரும், அதை தான் நம்ம வந்து டவுன்லோடுக்கு யூஸ் பண்ண வேண்டும் இருக்கும். ஓகேங்களா. ஜஸ்ட் இது கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஆடை கிளிக் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணலாம். ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன்.
ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டால் ஆட் வரதா பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ளே ஸ்டோர் வந்தோடனே இந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் உள்ளே 20 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் போங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேஜில் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு பேக் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ரெஷன் இன்ஸ்டால் வந்து கம்ப்ளீட் ஆகும். இன்ஸ்டாலுக்கு வந்து 1 ரூபா கிடைக்கும். ஜஸ்ட் நான் வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 20 செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். இந்த ஆட் பேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டாஸ்க் 2 வந்து ஓப்பன் ஆயிருங்க. வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மறுபடியும் 7 இம்ப்ரெஷன், அதுக்கப்புறம் ஒரு டவுன்லோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து அதேமாதிரி கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் இடையில ஏதாவது ஒரு டாஸ்க்கில் வந்து உங்களுக்கு கிளிக் டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த கிளிக் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதேமாதிரி ஆடை கிளிக் பண்ணிட்டு அந்த பேஜில் போயிட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை 40 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் பேக் வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து கிளிக்கு கம்ப்ளீட் ஆகும். கிளிக்குக்கும் உங்களுக்கு வந்து 1 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 டாஸ்க் இல்லை 6 டாஸ்க் அந்த மாதிரி கொடுப்பாங்க. தென் இந்த ஆப் இந்த டைப் ஆப்ஸில் மட்டும் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஆஃப்டர் வரைக்கும் ஒரு டாஸ்க் இருக்கும். தென் அதுக்கப்புறம் நைட் வந்து மறுபடியும் அதே டாஸ்க் வந்து ரீ ஓப்பன் ஆகும். ஸோ மறுபடியும் ஒரு நாளைக்கு நீங்கள் 2 டைம் என் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது உண்மையாக என்னென்னு எனக்கு தெரியல. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் 2 டைமே டாஸ்க் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 ரூபா 8 ரூபா அந்த மாதிரி நீங்கள் வந்து செல்ஃப் அர்னிங் பண்ணிக்க முடியும். ஸோ 2 டைம் ஓப்பன் ஆச்சுன்னா இன்னும் அதிகமாக பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் என் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே இந்த வேலட் இதில் தான் ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ வேலட்டுக்குள்ள வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்குற ஆப்ஷனும் இதிலேயே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வேலட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் மேலே பார்த்துக்கலாம். தென் இந்த இடத்துல உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு இந்த வித்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து கீழே இந்த பாருங்கள் மினிமம் வித்ரா வந்து 5 ரூபான்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இங்கே மினிமம் வித்ரா 5 ரூபா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்கள் வேலட்டில் 5 ரூபா இருந்தோன்னா இதில் நம்பர் மட்டும் என்டர் பண்ணிட்டு நீங்கள் வித்ரா கொடுத்தீங்கன்னா போதும். இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற ரிக்வஸ்ட் நாளைக்கு வந்து உங்கள் பேடிஎம்மில் சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி இதெல்லாம் வந்து ட்ரஸ்டட் தான், கரெக்டாக வந்து பேமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆப்ஸ் தான். ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஆப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 டேஸ் வரைக்கும் பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வழக்கமாக நாம் வந்து நம்ம சேனலில் சொல்கிறது 1 வீக். ஓகேங்களா? ஸோ 1 வீக் ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே பேமெண்ட் கொடுத்தாலும் நமக்கு வந்து வேண்டாம். ஏன்னா நிறைய ஆப்ஸ் வந்து டெய்லி லான்ச் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து நியூ ஆப்ஸுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதோட கம்பெனியில் 2வது ஆப் ஆச்சு. ஸோ இன்னும் ஆப்ஸ்லாம் வரும். ஸோ நம்ம வந்து அதை அப்டேட்லாம் உடனே பார்த்துடலாம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.